ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லியோ. லியோ படம் ரிலீஸுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் 1 வீக் கிட்ட தான் இருக்கு. என்னன்னா அடுத்த வாரம் இந்நேரம் பார்த்தீங்க அப்படின்னா தேட்டர்லேயே வந்து செம்ம கொண்டாட்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம லியோ படத்தை வந்து இந்நேரம் பார்த்து முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணியிருப்போம், கண்டிப்பாக ஒரு வியூ வந்து போட்டிருப்போம். இன்னும் 1 வீக் தான் இருக்குது, ரொம்ப ஈராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம லியோ படத்தோட ட்ரெய்லர் வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து ஒரு பேட் வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த பேட் வேர்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ மியூட் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது தானே, நம்ம தளபதி அவர்கள் படங்கள்னாலே பிரச்சனையை கொண்டு வரதுக்காக தான், வேறு எதுக்காகவும் இல்லை. குறிப்பாக நான் ஒன்று சொல்கிறேன், என்னென்னா இது வந்து ரொம்ப ஹேட்டர்ஸுக்காக தான், ஓகேங்களா, இந்த வீடியோ. இப்போ என்னென்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன பையனாக இருந்து வளர்ந்த படம் என்ன பார்த்தேன், கில்லி படம் தான். நான் வந்து சின்ன பையனிலேருந்து பார்த்த படம் என்னென்னா கில்லி படம் தான், அவரோட ஃபஸ்ட்டு படமாக நான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் படிப்படியாக அந்த படத்துலேயே வந்து நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன், அவரோட பயங்கரமான ஒரு விரித்திரமான ஒரு ஃபேன் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களாக நான் பார்த்து வந்து தான் இருக்கேன். சொல்லப்போனால் நான் தளபதி அவர்கள் படங்கள் மட்டும்தான் நான் தேட்டரே போவேன். இதுக்கு முன்னாடி தளபதி அவர்கள் படங்கள் தவிர மற்ற ஆக்ட்ரஸ் படங்கள் வந்து நான் வந்து தேட்டருக்கு போகிற வாய்ப்பே கிடையாது. இது இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம தளபதி படங்களில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக எல்லா படங்களும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையில் தான் வந்து போயிட்டுருக்கு. ஏன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்து என்னென்னா ஸ்மோக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணுறாருன்னு சொல்லி பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து கரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிற பிரச்சனை வரும். ஸோ மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் பண்ணுறதே இல்லையா, இல்லை பேசுறதே இல்லையா, இல்லை ஸ்மோக் பண்ணுறதே இல்லையா, ஏன் தளபதி படங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து எது எடுத்தாலும் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ்லேயே உள்ள வரீங்க, எதனால், என்ன ரீசன், அது எனக்கு தெரியல, என்னென்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நம்ம தளபதி அவர்கள் வந்து படிப்படியாக முன்னேறி தான் இப்போ வந்து நம்பர் ஒன் பொசிஷன் சொல்ல முடிய சொன்னால் பிரச்சனை பண்ணுவீங்க. ஸோ நம்பர் ஒன் பொசிஷன் இல்லை, நம்பர் ஒன் லெவலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதனால் அவரோட வளர்ச்சியை பிடிக்காத ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதோ பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் படங்கள் எப்போ ரிலீஸ் ஆகும், ஏதோ ஒன்று வருமா, டப்புன்னு வருமா, ஒரு கேஸை போட்டு நம்ம வந்து பெரிய ஆளாயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ தான் வந்து நீங்கள் கேஸை போட்டாலும் சரி, எதை பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து ஒருத்தரை வந்து தலையில் கொட்டை கொட்டை அவர் என்ன பண்ணுவார்னா வளர்ச்சி அடைஞ்சு தான் இருப்பார் தவிர எப்பவுமே கீழே இறங்கி போக மாட்டார். அதை மட்டும் எப்பயும் மனசில் வச்சுக்கோங்க. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம தளபதி படங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மோக் பண்ணுறாருன்னு சொன்னோம், அதுக்கப்புறம் ட்ரிங்க் பண்ணுறாருன்னு சொன்னோம், அப்புறம் இப்போ பேட் வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாருன்னு சொன்னோம். இப்போ ஏன் மற்ற ஆக்ட்ரஸ் எல்லாம் யாரும் இதை நீங்கள் பண்ணுறதே இல்லையா? இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஜெயலல் மூவி படம் பார்த்தேன், அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து தம் அடிச்சிருப்பார், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஸோ அவருக்கு மட்டும் ஏன் நீங்கள் கேஸ் போட்டு பண்ணியிருக்கலாமே? ஏன்னா அவர் வந்து நம்ம தளபதிக்கு முன்னாடியிலிருந்து ஆதி காலத்துலேருந்து நடிக்கிற ஒரு பெரிய நடிகர், சரிங்களா? ஏன் அவர் படத்துக்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு மனிதன் வந்து ரொம்ப சைலண்ட்டாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சைலண்ட்டாக ஒரு ஜெனூனாக ஒரு பர்சன் வந்து ஒரு படத்தில் வந்து நடித்து இப்போ இந்தளவுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் லெவலுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா, அவரை மட்டும் ஏன் பிடிச்சி நீங்கள் குறிப்பாக நம்ம தளபதி அவர்களை மட்டும் ஏன் நீங்கள் கேஸ் போட்டு இந்த மாதிரி பிரச்சனை கொண்டு வரீங்க? தெரியல, என்னன்னு எனக்கும் தெரியல, என்ன சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் புரியல. ஓகே கைஸ், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா நம்ம லியோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்லரில் வர பேட் வேர்ட்ஸை வந்து மியூட் பண்ணிட்டாங்க, அதுதான் இன்றைக்கி நியூஸு. ஸோ அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ வந்து உடனே பண்ணேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் அடுத்த போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே கைஸ், தேங்க்யூ.